ஹலோ கைஸ் வெல்கம் டு த சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சாரி கைஸ் ரெகுலராக வீடியோ போட முடியல ரொம்ப ரொம்ப டைட் அண்ட் பிஸி ஷெடியூல் ஓகே ஓகே கைஸ் மேட்ருக்கு வரலாம் இன்றைக்கி இன்றைக்கி இல்லை இந்த வாரம் ஃபுல்லாகவே என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து மெட்டல் செக்டரில் தான் ரைட் பண்ணிட்டுருக்கேன் ஓகே மெட்டல் செக்டரில் தான் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நாலு நாளுமே டாட்டா ஜிண்டால் வேதாந்தாவை ரைட் இருந்தேன் இன்றைக்கி இந்த ஒரு புது மூமெண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது அதாவது இந்த ஸ்டாக்கில் வந்து இந்த ரொம்ப இம்பார்ட்டன் ஆன லெவலில் வந்து ஹேங் ஆகிட்டு இருந்தனால இந்த ரெண்டு ரெண்டு ஸ்டாக்கை சூஸ் பண்ணேன் ஹெண்டல்கோவும் கோல் இண்டியாவும் ஓகே இப்போ இந்த ரெண்டு ஸ்டாக் தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் பட் வேதாந்தாவும் செலக்ட் பண்ணேன் என்னன்னா வேதாந்தா வந்து டைரக்டாக அதாவது எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸஸ் ஓகே எனக்கு ஒரு ஒரு ரூல் இருக்குது எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸில் எப்படிப்பட்ட மூமெண்ட்டாக இருந்தாலுமே நான் வந்து என்ட்ரி ஆக மாட்டேன் ஒரு பொருள் ஒரு பெண்ணு வந்து நான் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு நினைச்சேன்னா அந்த பத்து ரூபாய்க்கு தான் வாங்குவேன் நான் அந்த பெண்ணோட விலை அந்த பெண்ணோட வேலை ஃப்யூச்சரில் நூறுரூவா போனாலும் பரவாயில்ல பட் நான் வாங்குகிற ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் அது எப்படி நான் போட்டோம் நோ ப்ராப்ளம் பட் நான் வாங்கக்கூடிய பிரைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு எப்படி அஃபோர்டபுள் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப் தான் வாங்கணும் அது மனசில் வச்சுக்கோங்க அந்த பேஸ் கான்செப்டினால்தான் வேற இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி அக்ரெஸிவாக பார்த்தும் நான் என்ட்ரி எடுக்கல ஓகே நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அக்ரெசிவ்னு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிண்டால் ஜிண்டால வந்து என் பிளான் பண்ணேன் ஆக்சுவலி ஜிண்டால் டாட்டா ஸ்டீல் அண்ட் வேதாந்தாவை இந்த ஃபுல்லும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் வேதாந்தா பார்த்தீங்கன்னா இதில் ரைட் பண்ணேன் ஓகே கரெக்டாக இந்த லெவலில் என்ட்ரி எடுத்தேன் ஃபுல்லாக ரைட் பண்ணேன் ஓகே இந்த இடத்துல எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல எக்ஸிட் பண்ணேன் ஓகே சரியாக ஃபுல்லாக ரைட் ரைட் பண்ணேன் ஓகே அதுக்கப்புறம் ஜிண்டால் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை ட்ரேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடிய ரீசன்ஸ் வந்து ஒரு டெக்னிக்கல் ரீசன் ஃபண்டமெண்டல் ரீசன் கிடையாது பட் ஸ்டாக் ஃபண்டமெண்டல் பட் என்ட்ரி எடுத்த ரீசன் வந்து டெக்னிக்கல் ரீசன் ஓகே ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க எல்லாமே இதில் இருக்குது நான் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணேன்னா அதில் ரெண்டுமே இருக்கும் டெக்னிக்கலும் இருக்கும் ஃபண்டமெண்டலும் இருக்கும் பட் என்ட்ரி எடுத்த ரீசன் வந்து டெக்னிக்கல் ஓகே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஷார்ப் என்ட்ரின்னு சொல்லலாம் ஓகே அரௌண்ட் இந்த இடத்துல சைடு வைஸ்லாம் நான் புக் பண்ணேன் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேத்தும் ட்ரேட் பண்ண ஜிண்டாவில் கரெக்டாக பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு அக்ரெசிவ் ஒரு பையங் மூமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டாக்கீல் வந்தது குவான்டிட்டி ஆட் பண்ணக்கூடிய அப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல எனக்கு கிடைக்கல பட் ஸோ எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸில் தான் குவான்டிட்டி ஆட் பண்ணக்கூடிய அப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த இடத்துல ஓகே ஸோ ஒரு நல்ல ரைடுன்னு சொல்லலாம் பட் இன்றைக்கி நான் ஜின்டாவில் வந்து நான் ஒருவேளை புல் பேக் எடுத்து இங்கேருந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆச்சுதுன்னா நான் செல் பண்ணலான்னு நினச்சேன் பட் இங்கேருந்து டேரெக்ட் கேப் அப் ஆகி டேரெக்டாக ப்ரைஸ் வந்து கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸ்ன்றனால நான் ட்ரேட் எடுக்கல ஓகே வேதாந்தாவும் அப்படி தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் ஓகே கைஸ் டாட்டா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இதே நான் ரெண்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வாரம் ஃபுல்லும் ஒரு இந்த வாரம் மெட்டல் செக்டரில் ஒரு நல்ல மூமெண்ட் ஓகே கைஸ் மெட்டல் செக்டர் ஒரு அருமையான மூமெண்ட் டாட்டா ஒரு செகண்ட் ஓகே டாட்டா ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லெவல் என்ட்ரி எடுத்தேன் ஓகே இந்த லெவல் என்ட்ரி எடுத்து ஃபுல்லாக ரைட் பண்ணேன் இந்த புல் இந்த இடத்துல வைஸில் வந்து புக் பண்ணேன் அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் ஓகே இந்த ரிவர்ஸில் என்ட்ரி எடுத்தேன் ஃபுல்லாக ரைட் பண்ணேன் ஃபுல்லான ஃபுல் கிடையாது இந்த இந்த புல் பேக்கில் வந்து சாரி ஒன் செகண்ட் ஓகே ஓகே எஸ் இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் ஓகே எஸ் என்ன ரீசன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரீபவுன்ஸ் ஆகிருக்கு ஓகே ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட் வந்து மேலே போன்ட்டு பட் கீழ வந்துருக்கு பட் நோ ப்ராப்ளம் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டேன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அரௌண்ட் சம்திங் ஓகே அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் என்ன நினச்சேன்னா இந்த லெவலில் டச் பண்ணி வந்ததுன்னா நான் என்ட்ரி எடுக்கலாம் நினச்சேன் பட் டைரக்டாகவே அக்ரெசிவ் பார்க்கலாம் என்ன ஒரு அக்ரெசிவ்னு ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வேறு ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு ஸ்டாக் இன்றைக்கி நல்ல ஒரு டெக்னிக்கலா நல்ல ஒரு அருமையான ஸ்டாக் ஓகே கோல் இண்டியா பிளஸ் ஹிண்டலோ இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம் நினச்சேன் ஓகே ஆக்சுவலி நான் ட்ரேட் பண்ண பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா வேதாந்தா ஏன்னா வேதாந்தால ஒரு மூமெண்ட்டே கிடையாது வேதாந்தால ஒரு ட்ரேட் தான் பண்ண முடியும் இந்த வீக்லி ஸோ ஒரு நல்ல பெட்டர் பிரைஸ் இருந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்சேன் இந்த ட்ரெண்ட் பிரேக்ல வந்து என்ட்ரி எடுக்கலாம் ஏன்னா ஃபண்டமெண்டல் வேறு எதுக்கு வீக்காக இருக்கிறனால அதை ஆக்சுவலி செக்டர் ஃபண்டமெண்டல் ஸ்டாக் ஃபண்டமெண்டல் பற்றி சொல்ல ஓகே செக்டர் ஃபண்டமெண்டல் பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்குன்றனால நான் என்ன பண்ண நினைச்சேன் இதில் ட்ரேட் எடுக்கலாம் நினைச்சேன் பட் நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ்பென்சிவ் ஏன்னால் எக்ஸ்பென்சிவ் வந்து ட்ரேட் பண்ண முடியாது அவ்வளோ அப்படி போட ப்ராஃபிட் எனக்கு தேவை கிடையாது ஓகே அதனால் என்ன என்ன பண்ணேன்னா ஹிண்டல் கோல் நான் பெட்டர் என்ட்ரி கிடைச்சிது நல்ல ஒரு சைடுவைஸை ரீட் பண்ணேன் அருமையாக ரீட் பண்ணேன் ஓகே சைட்வைஸை ரீட் பண்ணதுனால எனக்கு கிடச்சிது ஓகே சார் இந்த 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 இதை என்னால் என்னால் ஸ்டடி பண்ண முடிஞ்சதுனால கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் ஓகே கைஸ் இந்த புல் பேக்கில் என்னோடய குவான்டிட்டி ஆட் பண்ணேன் ஓகே என்ட்ரி இந்த இடத்துல தான் குவான்டி ஆட் பண்ணேன் நான் அந்த இடத்துல பொய்ஷன் ரிலீஸ் பண்ணவே இல்லை ஆக்சுவலி என்னென்னா மார்க்கெட் நீங்கள் இந்த மூமெண்ட் பார்க்கலாம் இந்த அக்ரெசிவ் மூமெண்ட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல புக்கு நான் எப்போயுமே என்னென்னா பண்ணுவேன்னா இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் குவான்டிட்டி ரிலீஸ் பண்ணுவேன் பட் இந்த அக்ரஸிவ் மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் வந்து எதுவும் பண்ணவே இல்லை அதுக்குரிய எனக்கு கிஃப்ட்டு நல்லாவே கிடையாது நீங்களே பார்க்கலாம் ஒரு அருமையான ஒரு இன்னும் நான் பொய்ஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் நான் நினைக்கிறேன் இப்படி போயிட்டு ரிவர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது நோ 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 ப்ராப்ளம் மேலே போனாலும் பரவாயில்ல பட் நான் ஒரு வேலிட் ரீசன் இருக்க எனக்கு செல் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இன்னும் இது கேரி ஃபார்வ் பண்ணியிருக்கேன் கோல் இண்டியா ஒரு அருமையான ஒரு ட்ரேட் கைஸ் கோல் இண்டியாவை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் ஓகே கோல் இண்டியாவை பற்றி ஏன் சொல்லணும்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துருக்கோம் சைடுவைஸ் வந்து எந்த ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து அக்குமுலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே அவங்களுக்கு நான் இருக்கான் என்னென்ன இடம்ல ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஓகே பாருங்களேன் எல்லா ஒரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டுக்கும் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணல பட் என்னோடய ரேடாரில் இந்த ஸ்டாக் இன்றைக்கி தான் வந்தது நேற்று நேற்று நான் அனலிசஸ் பண்ணதில் தெரிஞ்சது ஓகே இது நம்ம ட்ரேட் பண்ணலாம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப காலையிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஓகே ஒரு பெட்டர் ப்ரைஸில் மார்க்கெட்டை ஒரு டவுன்ஃபால் வந்தது இந்த டவுன்ஃபாலில் நான் என்ட்ரி எடுக்கல ஓகே அது கூட ரீசன் இருக்குது ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன் மறுபடியும் ஓகே ஒரு அருமையான தெரியும் இதுக்கு ரிவர்ஸ் வரும் ஏன்னால் ஒரு ப்ளஸ் டெக்னிக்கல் எல்லாமே ஒரு கோரி ஆகி இருந்தனால ஒரு நைன்டி பர்சன்ட் ட்ரேடை வந்து நம்மளால் ப்ரிடிட் பண்ண முடியும் ஓகே ஸோ நைன்ட்ரி எடுத்தேன் அதே மாதிரி பார்க்கலாம் நீங்கள் ஓகே அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி எடுத்தேன் என்ன தெரியும் ஏன்னா நீங்களே பார்க்கலாம் இந்த பையங் எவ்வளோ அக்ரஸியாக போயிருக்கு செகண்ட் பையங்கும் பாருங்கள் தேர்ட் பையை பாருங்கள் மறுபடியும் கீழே வந்துருச்சு ஓகே இது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடரை வந்து இங்கே எடுக்க முடியாது நீங்கள் வந்து இந்த என்ட்ரி என்ட்ரிவாங்க கன்ஃபர்மேஷனுக்கு ஓகே ஸோ பிரேக் அவுட் ட்ரேடிங் மெத்தடில் நான் அந்த ட்ரேட் பண்ணல கைஸ் ஓகே இது இது உங்களுக்கு ஸ்டடி பண்ண தெரியணும் இதில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஓகே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இது உங்களுக்கு படிக்க தெரியணும் அப்போ தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் நீங்கள் சைடு வைஸ் ஸ்டடி பண்ண தெரியலனா நீங்க எந்த ஒரு பிரேக் அவுட்லையும் நீங்கள் என்ட்ரி என்ட்ரி எடுத்தாலும் வேஸ்ட்டு ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் பிரேக் அவுட் மெத்தடில் நீங்கள் என்ட்ரி ஆகிறேன்னு நினச்சிக்கோங்க இந்த இடத்துல ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இந்த மூமெண்ட்டில் கிடச்சிருக்கலாம் பட் நாளைக்கு வர ட்ரேடில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரன்னு என்ன கேரண்டி வித் அவுட் ப்ராப்பர் நாலேஜில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நாளைக்கு அந்த ப்ராஃபிட் வந்து மூணு வர மூணாவது நாளில் உங்கள் ப்ராஃபிட் வந்து எவாபரேட் ஆகிடும் நீங்களே அதை லாஸ் பண்ணிடுவீங்க ஒரு ஐயாயிரூவா அந்த ட்ரேட்டில் கிடச்சதுன்னா வர மூணு நாட்கள் அந்த ஐயாயிரூவா இருக்குமான்றது ரொம்ப டவுட் அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் ஓகே உங்களுக்கே தெரியும் ஒரு ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அடுத்த ட்ரேடில் நம்மளுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ என்றைக்குமே அதுக்கு பின்னாடி உள்ள சைக்காலஜிக்கல் என்ன டெக்னிக்கல் என்ன ஃபண்டமெண்டல் என்ன இந்த இதுக்கு இது ஏன் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே இல்லைன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா இப்படி போயிட்டு மேலே டக்குன்னு போயிடும் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஓகே ஸோ மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மெத் சைக்காலஜிக்கல் நீங்கள் உங்கள் அப்ரோச் வந்து சைக்காலஜிக்கல் அப்ரோச்சாக இருக்கணும் ஓகே கைஸ் ஓகே கோல் இண்டியாவும் இன்னும் நான் கேரி ஃபார்வ்டாக பண்ணிட்டுருக்கேன் ஓகே நான் பர் இன்னும் ப்ராப்பர் தெரியல எனக்கு எக்ஸிட் இன்னும் அதாவது வேலிட் ரீசன் இன்னும் கிடைக்கல ஆக்சுவலி நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கும் வேலிட் ரீசன் வேணும் எக்ஸிட் பண்ணுறதுக்கும் வேலிட் ரீசன் வேணும் கைஸ் ஓகே ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஆக்சுவலி கைஸ் நான் நிறைய பேர் ஈமெயில் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ ரெகுலராக போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஓகே கைஸ் கைஸ் கொஞ்சம் பிஸி டைட் செடல் ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே அதனால் ரொம்ப டைமே இல்லை அது மட்டும் இல்லாமல் ட்ரேடும் பண்ண வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீம் எங்கள் எங்கள் டீமை வேற ஆக்சுவலி என்ன சொல்கிறேன்னா எங்கள் டீமுக்கும் நான் தான் ஸ்டாக் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் நான் செலக்ட் பண்ணுற ஸ்டாக் தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஓகே ஓகே கைஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்கிறதுனால நம்ம இப்போ கூட பார்த்தீங்கன்னா மணி மணி பாருங்கள் ஒரு மணி ஓகே இப்போ கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கிறனால தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது ஓகே முன்னாடி நான் டேரெக்ட் லைவ் வீடியோ இருந்தேன் பட் லைவ் வீடியோ அவ்வளோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ எனக்கு ஆதரவு கிடைக்கல உங்கள்கிட்ட சொல்லலாம் நான் லைவ் வீடியோ நான் காலையில் இருந்து உங்களுக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிவிட்டு நான் இருந்தேன் பட் எந்த ஒரு ஆதரவும் கிடைக்காதனால தான் லைவ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நான் நினச்சேன் சரி நம்ம லைவ் வீடியோ லைவ் வீடியோ போடுறதோட சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் மெசேஜ் மட்டும் நம்ம ஷேர் இருக்கலாம்ன்ற ஒரு பொருளில் தான் நான் உங்கள்கிட்ட நான் வந்துட்டுருக்கேன் உங்களோட சப்போர்ட் இருந்ததுனால் நான் கண்டிப்பாக நான் லைவ் வீடியோ போடுவேன் ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே கைஸ் நம்ம நம்ம வீடியோவில் வந்து வியூஸ் கம்மியாக இருந்தாலும் பட் ஹாப்பியாக இருக்குது என்னை நம்பி இவ்வளோ பேர் பார்க்குறீங்களே ஒரு இரு இருபது பேர் பார்த்தாலும் பரவாயில்ல பட் ஹாப்பியாக இருக்குது என்னை நம்பி இவ்வளோ பேர் பார்க்குறீங்களே அப்படின்றதுக்காக கண்டிப்பாக உங்களுக்குரிய அந்த கிரீட்ஸை நான் உங்களுக்கு கொடுப்பேன் நான் ஓகே கைஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் கைஸ் தேங்க்யூ ஸோ மச்